இந்த படத்தோட கதையை கேட்கும்போது இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது பயங்கர புரட்சிகரமான படமாக இருக்கும் போல இருக்கு, ஜாதி ஒழிப்பு பேசுகிற படமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் படத்தை போய் பார்த்தா ஜாதி ஒழிப்பு பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் அறவேக்காட்டுத்தனமாகவும் சங்கித்தனமாகவும் தான் சீனுக்கு சீன் பேசி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் எவ்வளவோ அகட்டாக இருக்கு. அதே சமயம் இங்கே பிரச்சனைகள் இல்லாமலே இல்லை, இங்கேயும் நிறைய கேவலமான சம்பவங்கள் நடக்குது, ரொம்ப மோசமான ஜாதிய கொடுமைகள் நடக்குது. உதாரணத்துக்கு வேங்கவேல் சம்பவம் மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதுக்காக இங்கே எதுவுமே மாறலை, இத்தனை பேர் போராடி என்ன பிரயோஜனம், பெரியார்லாம் என்னத்தை பெருசாக போராடினார், ஜாதி ஒன்றும் ஒழியலே அப்படின்னு பேசுறதெல்லாம் கேவலமான சங்கித்தனமான பேச்சு. பிசி எம்பிசி எஸ்சி அப்படின்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழ் குடிமகன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, அப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இப்படி பண்ணாலே போதுமா ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு புரட்சிகரமான ஐடியா! இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்ப கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் கதாநாயகன் சேரன் முத்து முத்தா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் கேட்கிற ரிசர்வேஷன் இருக்கு, ரிசர்வேஷன் எவ்வளவு பேர் ரிசர்வேஷனால பயன்பட்டிருக்கோம், நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் டைரக்ஷனில் சேரன், லால், வேல ராமமூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தமிழ் குடிமகன் படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கதையின் நாயகன் சேரன் செந்திப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கார். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், எப்படியாச்சும் படித்து விஏஓ ஆகிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் அவரோட முன்னோர்கள் பண்ண வேலையை, அதாவது இறந்தவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணுற வேலையவே அவரை பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான பெரிய மனுஷன் இறந்து போயிட்ட பின்னால் அவரோட இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக சேரன் அவர்களை கூப்பிட்றாங்க. பல முறை அவரை கூப்பிட்டு ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் ரொம்பவே தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கார். இனிமேல் எப்போவுமே இந்த இறுதி சடங்கு பண்ணுற தொழிலை நான் பண்ணவே போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார். இதனால் அவரையும் அவரோட குடும்பத்தையும் மிரட்டுறாங்க, அவங்கள தாக்குறதுக்காக ஆட்கள்லாம் அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் குடிமகன் படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை கேட்கும்போது இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது பயங்கர புரட்சிகரமான படமாக இருக்கும் போல இருக்கு, ஜாதி ஒழிப்பு பேசுகிற படமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் படத்தை போய் பார்த்தா ஜாதி ஒழிப்பு பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் அறவேக்காட்டுத்தனமாகவும் சங்கித்தனமாகவும் தான் சீனுக்கு சீன் பேசி வச்சிருக்காங்க. சர்ப்ரைஸ்! இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே போன மாசமே ஒரு 40 நாள் முன்னாலே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஆனால் ரிவ்யூ பண்ணணும்னு தோணவே இல்லை, அந்த அளவுக்கு தான் இந்த படமும் இருந்தது. ஆனால் அதே சமயம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷமத்தனமான கருத்துக்களை கேள்வி கேட்காமலும் இருக்க முடியாது இல்லையா. இந்த படத்தில் நிறைய ஹாஃப் பாயில் கருத்துக்கள் பேசியிருக்காங்க, அதை பற்றி பின்னால் விரிவாக பேசுவோம். ஒரு படமாக மட்டும் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையாக ஒன்லைனாக இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரமைஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அங்கங்கே ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு சில காட்சிகளை தாண்டி இது ரொம்பவே ட்ராமாட்டிக்கான, நிஜத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இது போக ரொம்பவே ஆர்டிஃபிஷியலான பெர்ஃபார்மன்சஸ், ரொம்ப ப்ரீச்சியான நரேஷன்னு இன்னும் நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். விஏஓ எக்ஸாமுக்கு போகிற ஹீரோவை தடுத்து நிறுத்துகிற சீன், உனக்கும் படிப்புக்கும் என்ன சம்மந்தம், உன்னையெல்லாம் படிக்க விட்டதே தப்பு அப்படின்னு சொல்கிற சீன், இந்த நாளும் நீ எங்களுக்கு போட்ட பிச்சை இல்லை, நீ எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல எங்கிட்டருந்து புடுங்கினது அப்படின்னு சொல்கிற ஒரு சீன், எல்லாருமே காந்தி பெரியார் மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற சீன்னு சில காட்சிகள் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படம் என்னதான் ஜாதி ஒழிப்பு பேசினாலும் கூட நிறைய காட்சிகள் ஒரு மேட்டுக்குடி மனநிலையில் தான் இருக்குது. இவங்க ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தையே ஒரு ஆதிக்க ஜாதி உணர்வோடு தான் அணுகியிருக்காங்க. சின்னதாக ரெண்டு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சீனில் ஆட்டை திருடுற வேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு சில ஜாதிக்காரங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு சீனில் ஹீரோ தன்னோட குலசாமியை பார்த்து சாமி உன்னையவே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, என்ன காரணம்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனையும் சாமியும் ஏன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மையான காரணம் அந்த வசனத்தை பேசுகிற கேரக்டருக்கு தெரியலையா, இல்லை இந்த படத்தோட டேரக்டருக்கே தெரியல என்னன்னு தெரியல. இந்த மாதிரி தான் படம் முழுக்க நிறைய காட்சிகளில் ஜாதிய கட்டமைப்பை ஷீல்டு பண்ணுற மாதிரி வசனங்கள் இருக்குது, நிறைய காட்சிகள் இருக்குது. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, ஹீரோ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு, அதை போக விடாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பால் வியாபாரம் பண்ணுறாரு, அதையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த படத்தில் அப்போது ஹீரோ தன்னோட வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. அதே போல் இந்த படத்தில் ஒரு இளம் ஜோடி வர்றாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய காதல் காட்சிகள், அவங்க ரெண்டு பேரோட நடிப்பு, அந்த டூயட் பாட்டு, இது எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்தில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. ஆனால் நிஜமாகவே தியேட்டரில் போய் வசமாசிக்கினது நாம தான்.
அண்ட் இந்த படத்துக்கு வந்து சாம்.சி.எஸ் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாடல்கள் பின்னணி இசை எதுவுமே சுமாராக கூட இல்லை. இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் இறந்து போன பின்னால் தான் இந்த படத்தோட கோர் ஸ்டோரியே தொடங்குது. ஆனால் அவர் இறந்து போன அந்த சீன் இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் தான் வருது. அது வரைக்கும் முதல் 1 மணி நேரம் ஹீரோவோட தங்கச்சியோட லவ் சீன்ஸ் உட்பட நிறைய தேவையில்லாத காட்சிகள் தான் வந்துட்டுருக்கு. அது எதுவுமே கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லை. இத்தனைக்கும் அந்த காதல் காட்சிகள் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. அந்த காதல் காட்சிகளெல்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டா கூட, அதாவது ஹீரோவோட தங்கச்சியும் வில்லனோட பையனும் லவ் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டா கூட அந்த கதையில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா அந்த லவ் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே படத்தோட முதல் சீனில் தான் ஹீரோ சொல்லிட்டாரு, இனிமேல் எப்பவுமே இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன், இறுதி சடங்கு பண்ணுற தொழில் இனிமேல் பண்ணவே மாட்டேன் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. ஸோ அங்கேருந்தே கதையை ஆரம்பிச்சிருக்கலாம். இது போக வெறும் 2 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த படத்தில் ஒரு டூயட் பாட்டு, இளவு வீட்டில் ஒரு பாட்டுன்னு சில மசாலா விஷயங்கள் வேறு. அட்லீஸ்ட் அந்த 2 பாட்டும் கேட்கறதுக்காச்சும் நல்லா இருந்திருந்தா பரவாயில்ல. சரி, இப்போ இந்த படம் பேசியிருக்கிற அரசியலுக்கு வருவோம். முதல் பால்லேயே ஒரு சூப்பரான 6 அடிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த படத்தோட டைட்டில் கார்டில் அனிமேஷனில் ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது ஜாதி அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஜாதியை கொண்டு வந்ததே தெலுங்கர்கள் தானா. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் ஜாதி அப்படிங்கிற விஷயமே இல்லையா? அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம மக்கள்லாம் தாயா பிள்ளையா ஒன்று மண்ணா அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? எல்லாமே தெலுங்கர்கள் ஜாதி ப்ரோ. ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சேரன் சார் பண்ண படங்களெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண ஒரு படத்துலேயே வந்து ஜாதி பெருமைலாம் பேசி சீன்ஸ் வச்சுருப்பாரு. அதை பார்த்தாருனால இவருக்கு புரியும் யார் ஜாதி பெருமை பேசி வேறு ஒரு ஜாதியை ஒடிக்க வச்சுருந்தாங்க, யார் ஜாதிய பாகுபாடெலாம் பார்த்தாங்கன்னு அவருக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த படத்தில் ஒரு சீனில் ஹீரோவை பார்த்து ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஜாதி குடும்பம் தாங்க முடியாமல் மொத்தமாக தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வேறு ஊருக்கு மாறி போயிட்டானுங்க, ஆனால் நீ மட்டும் வைராக்கியத்தோட உன்னோட அடையாளத்தை மாற்றிக்காம தமிழனாவே இருக்கியடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியல, அதாவது ஒருத்தன் பிறந்த ஊரில் அவனோட சொந்த ஊரில் ஜாதியை வச்சு ஒடுக்கப்படுறான், அந்த ஊர்லேருந்து அவனால் பிழைக்கவே முடியாது வாழவே முடியாதுங்கிற நிலமையில அந்த ஊரை விட்டு அவன் வெளியே கிளம்பி போகணும், சொந்த ஊரை விட்டு அவன் போகணுங்கிற ஒரு நிலமை இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய கேவலம். ஆனால் அந்த நிலமையிலையும் அவன் சொந்த ஊர்லேயே இருக்கணுங்கிறது தான் வைராக்கியமா? இதில் வேற தமிழன் அப்படின்னு ஒரு குளோரிஃபிகேஷன் வேற. அப்படி பார்த்தா அவனை ஜாதியை வச்சு ஒடுக்கிற மற்ற எல்லா பயல்களுமே தமிழன் தானே. கிராமங்கள் பற்றி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, கிராமம் அப்படிங்கிற சிஸ்டம் தான் ஜாதியோட ஊற்றுக்கண், அந்த சிஸ்டம் ஒழிஞ்சாதான் ஜாதி கொஞ்சமாவது ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது தான் உண்மையும் கூட. அதுக்காக நகரத்தில் ஜாதியே இல்லை அப்படின்லாம் சொல்லலை, இங்கேயும் வீடு கொடுக்குறதை தொடங்கி நிறைய விஷயங்களில் ஜாதி பார்க்குறாங்க. அப்புறம் இந்த படம் முடிய போகிற சமயத்தில் வரக்கூடிய ஒரு கோர்ட் சீனில் ஜட்ஜு கேரக்டர் என்ன கேட்குறாருன்னா, ஜாதியை ஏன் இன்னும் ஒழிக்கலை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜாதிங்கிறது எதுவும் என்ன பொருளா, இல்லை அது எதுவும் டேஞ்சிபிள் ப்ராடக்டாக தூக்கி கீழே போட்டு உடைக்கிறதுக்கு, இல்லை கிழிச்சு போடுறதுக்கு எரிச்சு போடுறதுக்கு? ஜாதி அப்படிங்கிறது ஒரு உணர்வுங்க, அது எதுவும் சட்டத்திட்டங்களாலேயோ இல்லை மேடை பேச்சுகளாலேயோ மட்டும் ஒழிஞ்சிடாது, அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மாற்றம் வரணும், ஒவ்வொரு வீட்லையும் மாறணும். இந்த ஒரு டைலாக் மட்டும் இல்லை, அதே கோட் சீனில் ஹீரோ கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கான நீதியை எனக்கான நியாயத்தை நானே போராடி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வில்லன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாயர் கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எது நீங்களே போராடி பெறுவீங்களா, அப்போ பெரியார் மாதிரி ஆட்கள்லாம் போராடினாங்களே அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்களா அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் லூசுத்தனமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு ஹீரோ கேரக்டர் மழுமட்டத்தனமாக ஒரு பதில் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் போராடி என்ன பிரயோஜனம், என்ன பலன், ஜாதி ஒளிஞ்சிருச்சா, இன்னும் ஒளியலையே, அதுக்கப்புறம் தான் அவங்க போராடினதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஜாதி பிரச்சனைகள் ஜாதி கொடுமைகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 100 வருஷம் முன்னால 70 வருஷம் முன்னால் இருந்ததை விட இன்னைக்கு ஜாதிய கொடுமைகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கான் அப்படிதான் அந்த படத்தோட டைரக்டர் சொல்கிறாரு. இவ்வளோ பேக்குத்தனமாக இப்படி ஒரு டயலாகை இப்படி ஒரு சீனை வைக்க முடியுது அப்படின்னா, ஒன்று அது அந்த டைரக்டரோட அறியாமையாக இருக்கணும், இல்லை முழுக்க முழுக்க வன்மாமம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 70 வருஷம் முன்னால 100 வருஷம் முன்னால என் தெருவுக்குள்ளே வராத, என் வீட்டுக்குள்ளே வராத, கோவிலுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நார்மல் ப்ராக்டிஸ். அதுவே இன்றைக்கி ஒருத்தன் பண்ணா அப்படின்னா, ஒன்று அவன் ஜெயிலுக்குள்ளே இருப்பான், இல்லை அவன் அப்படி சொன்னதுமே அவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பெரியார் அப்படி என்ன தான் பண்ணார், பெரியார் போராடி எந்த ஜாதியை ஒழிச்சாரு அப்படின்னு லூசுத்தனமாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, 2000 வருஷமாக இருக்கிற ஜாதிய கட்டமைப்பை வெறும் 100-150 வருஷத்தில் ஒரே ஒரு அயோத்திதாசராலேயோ இல்லை ஒரு பெரியாராலேயோ ஒரு அம்பேத்கராலேயோ நிச்சயமாக ஒழிச்சிட முடியாது. அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதன் விளைவாக நிறைய விஷயங்களும் மாறியிருக்கு. பெரியார் அப்படிங்கிற மனுஷனால தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் எவனுமே பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக்காமல் இருக்கிறான். இந்தியாலேயே பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டில்
தன்னோட பேருக்கு பின்னால இருக்கிற ஜாதியை தூக்கி போட்டாரு, எல்லாரையும் தூக்கி போட சொன்னாரு. இது நடந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அரசு வேலையில் இருக்கிறவங்க யாருமே ஜாதியை பேருக்கு பின்னால போட்டுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் உளவியல் ரீதியாவே ஜாதி எவ்வளவு தப்பான விஷயம் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துச்சு. மத்த மாநிலங்கள்ல ஒருத்தனோட ஜாதியை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம், அதை வச்சு இன்னொருத்தனோட ஜாதியை வச்சு அவனை ஒடுக்கவும் செய்வாங்க, தன்னோட ஜாதி பெருமை பேசவும் செய்வாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஜாதி உணர்வு மேலோங்கி இருக்கிறவன் கூட தன்னோட பேருக்கு பின்னால ஜாதியை போட்டுக்கிறதுக்கு கூச்சப்படுவான், அடுத்தவனோட ஜாதியை பொது வெளியில கேட்கறதுக்கு தயங்குவான். இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாத்தியம், தமிழ்நாட்டுல மட்டும்தான். இதுவே நீங்க மும்பைக்கோ இல்ல டெல்லிக்கோ போயிட்டு மை நேம் இஸ் சுரேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்து கேட்கிற கேள்வியே சுரேஷ் வாட் அப்படிங்கிறது தான். நீங்க முதலியாரா இல்ல நாடாரா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுவே நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் பேருக்கு பின்னால ஜாதியை போடாத சில பேர் கூட மும்பைக்கோ டெல்லிக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ போயிட்டு பேருக்கு பின்னால ரொம்ப பெருமையா ஜாதி பேரை போட்டுப்பாங்க. சரி, இது என்னப்பா பெரிய விஷயம், பேருக்கு பின்னால ஜாதியை போட்டுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஆதிக்க சமூகமா இருக்கிற ஒருத்தன் ஒடுக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தன் தன்னோட பேருக்கு பின்னால ஜாதியை பெருமையா போட்டுக்கலாம். ஆனா ஒடுக்கப்படுற இடத்துல இருக்கிற ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் தன் பேருக்கு பின்னால ஜாதியை பெருமையா போட்டுக்க முடியுமா? நீ உன் பேருக்கு பின்னால ஜாதியை போட்டு அது மூலமா ஒரு அல்ப சந்தோஷப்படுறது பெருமைப்பட்டுக்கிறதே வந்து ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் தான். அது போக தினசரி வாழ்க்கையில இது எந்த அளவுக்கு ஒரு பாரபட்சத்தை உண்டு பண்ணும்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற மேனேஜர் இன்டர்வியூ எடுக்கிற ஆள் வந்து ஒரு ஜாதி உணர்வு மேலோங்கி இருக்கிற ஒரு ஆளா இருந்தான் அப்படின்னா அவன் ஜாதியை வச்சு ஃபேவரட்டிசம் பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நானே நிறையவும் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு சூழல்ல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் எவ்வளவோ அகட்டா இருக்கு. அதே சமயம் இங்க பிரச்சனைகள் இல்லாமலே இல்லை, இங்கேயும் நிறைய கேவலமான சம்பவங்கள் நடக்குது, ரொம்ப மோசமான ஜாதிய கொடுமைகள் நடக்குது. உதாரணத்துக்கு வேங்கவேல் சம்பவம் மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா அதுக்காக இங்கே எதுவுமே மாறலை, இத்தனை பேர் போராடி என்ன பிரயோஜனம், பெரியார்லாம் என்னத்த பெருசா போராடினாரு, ஜாதி ஒன்றும் ஒளியலே அப்படின்னு பேசுறதெல்லாம் கேவலமான சங்கித்தனமான பேச்சு. அதுவும் இந்த படத்துல கடைசியில ரிசர்வேஷன் பத்தி உங்க பேசியிருக்கக்கூடிய சில ஹாஃப் பாயில் கருத்துக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷபா, அந்த அளவு கொடுமையா இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு இவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே ஜாதி அப்படிங்கிற விஷயமே இல்லை, ஜாதி ஒழியணும் அப்படின்னா எல்லாருமே தமிழ் குடிமக்கள் அப்படின்னு அறிவிச்சிடணுமா? ஸ்கூல்ல பிசி எம்பிசி எஸ்சி அப்படின்லாம் வந்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழ் குடிமகன் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இப்படி பண்ணாலே போதுமா ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு புரட்சிகரமான ஐடியா! சரி, அப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை எப்படி கொடுப்பீங்க? எல்லாருமே தமிழ் குடிமகன் அப்படின்னா பட்டியல் சமூக மக்களுக்கும் அவங்கள ஒடுக்கி வச்சிருக்கிற ஆதிக்க சமூகத்துக்கும் ஒரே இடஒதுக்கீடா? இல்ல சனாதனத்தையும் ஜாதிய கட்டமைப்பையும் தூக்கி பிடிக்கிற சமூகம், நாங்க தான் உயர்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் அதே இடஒதுக்கீடா? அதாவது டைரக்டர் சொல்ற லாஜிக் படி அவங்களும் தங்களை தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லிப்பாங்க? இல்ல ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான ஜாதி ஒழிப்பை ப்ரப்போஸ் பண்றாங்கன்னே தெரியல. ஜாதி ஒழிப்புன்னா முதல்ல இவங்க என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ஒரே நாள்ல ஒரே நொடியில தமிழ் குடிமகன் அப்படின்னு நீங்க கூப்பிட்டதுமே நடந்துருமா? தமிழ் குடிமகன், மிஸ்டர் தமிழ் குடிமகன், இனிமே உங்களை நான் தமிழ் குடிமகன் தான் கூப்பிடுவேன். இவங்க சொல்ற கதையிலேயே ஹீரோ கேரக்டர் இனிமே நான் தமிழ் குடிமகன் ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்ன பின்னாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் ஹீரோவை மதிக்க ஆரம்பிச்சிருவானா? இல்ல காலம்பூரா அவர் ஒரு போலீஸை கூட வச்சுட்டு சுத்த முடியுமா? ஜாதி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டாலே போதும் ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு சில தற்குறிகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த படத்தோட இயக்குனர் சொல்லக்கூடிய வாதமும். ஜாதி சர்டிபிகேட்லேருந்து ஜாதியை நீக்கிட்டாலே போதும் ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு நம்புறது, மெடிக்கல் சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டாலே போதும் நோய் குணமாயிடும் அப்படின்னு நம்புற அளவுக்கு அறவேக்காட்டுத்தனமான ஒரு வாதம். இது எப்படி இருக்குன்னா, நாட்டில் வறுமையை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைகளை மறைக்கிறதுக்காக பெருசு பெருசா பச்சை கலர்ல துணியை கட்டுற மாதிரி இருக்கு. அதாவது நாட்டில் வறுமையை ஒழிச்சிட்டோம், இனிமே உங்களை நீங்களே வந்து பணக்காரன்னு சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பணக்காரன் வாயால சொல்லிக்கிட்டா போதுமா வறுமையெல்லாம் ஒழிஞ்சிருமா? அந்த மாதிரி தான் இதுவும், தமிழ் குடிமகன் அப்படின்னு பேர் வச்சுட்டா போதுமா ஜாதி ஒழிஞ்சிருமா? அவன் தமிழ் குடி அப்படின்னு சொல்லி தான் ஜாதி பெருமையை பேசிட்டு இருக்கான். இதுல இவங்க வேற. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன், தலித் அப்படிங்கிற பேராலே அந்த சமூகத்துக்கு பிரச்சனை? அவங்க தலித்தா நடத்தப்படுறதுதான் பிரச்சனை. சரி, நீங்க பேரை மாத்தினதுமே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவன்லாம் அடுத்த நிமிஷமே அவங்கள சரிசமமா பார்க்க ஆரம்பிச்சிருவானா, சரிசமமா நடத்த ஆரம்பிச்சிருவானா? ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே. ஒன்னும் இல்லைங்க, இந்த படத்துல ஒரு சீன் ஒண்ணு வருது. அதாவது ஹீரோ கேரக்டர் வந்து ஊர் ஊரா போய் பால் ஊத்துறாரு. ஆனா அவரோட பொழப்பை கெடுக்கிறதுக்காக வில்லன் மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அதனால இவர்கிட்ட பால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா பரப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பொழப்பும் கெட்டு போயிருது. ஒருவேளை இந்த படத்தோட டைரக்டர் சொல்ற மாதிரி ஹீரோ தன்னோட பேரை வந்து தமிழ் குடிமகன் அப்படின்னு மாத்திக்கிட்டா இந்த சம்பவம் நடக்காம போயிடுமா?
இல்லை இல்லை, ஏன்னா இந்த இடத்துல ஹீரோ கேரக்டர் ஒன்றும் தானாக போய் ஊர் ஊராக நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், என்கிட்ட பால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலை. ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவன் தான் அவரோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்கிறான், அவரோட ஜாதியை சொல்லி அவரோட பொழப்பை கெடுக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் குடிமகன், இந்திய குடிமகன், ஆஸ்திரேலியா குடிமகன், எந்த குடிமகன் பேரை வச்சாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் பேரை மாற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜாதி பார்க்குறான் பார், அவன் மாறணும். தமிழ் குடிமகன், இந்திய குடிமகன் பேர் வச்சாலே ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய காமெடி. ஏன்னா ரியாலிட்டி வேறையா இருக்கு. நம்ம நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லப்படுற ஜனாதிபதி அவர்கள் கூட ஜாதிய தீண்டாமையிலேருந்து தப்பிக்க முடியலையே. 2018 நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தும் அவரோட மனைவியும் பூரி ஜெகநாத் கோவிலுக்கு போயிருந்தப்போ அவர் ஜாதிய காரணம் காட்டி உள்ள அனுமதிக்கலை. அவர் மனைவியை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லப்பட்டது. அவர் மட்டும் இல்லை, இப்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் அதே பூரி ஜெகநாத் கோவிலில் கோவில் கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படாம தடுக்கப்பட்டிருக்காங்க. வேற நிறைய சமயங்கள்லையும் அவங்க அவமதிக்கப்பட்டிருக்காங்க. புது பார்லிமெண்டோட இனாக்ரேஷன்ல அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணாம இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள விடுறது, ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுல தொடங்கி வீட்டை வாடகைக்கு விடுறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்றது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்கே ஜாதி பார்க்குறானுங்க. ஃபிசிக்கல் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எக்கச்சக்கமாக மென்டல் அன்டச்சபிலிட்டி இருக்குது. அதையெல்லாம் எப்படி ஒழிப்பீங்க? இப்படி ஒரு அறவைக்காட்டு காவியத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பைல்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு லெஜண்டு கூட ஜாதியை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பேசியிருப்பார். பாருங்க, அதான் படத்தில் சொன்ன அதே விஷயந்தான். இனிமே அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லாம நம்ம எல்லாரும் தமிழ் குடிமகன் அப்படின்னு சொன்னாலே போதுமா, ஜாதி ஒளிஞ்சிருமா? ஒரு தமிழ் குடிக்கன்னு சொல்லு, சாதி ஒளிஞ்சி, சாதி ஒளிஞ்சி, சாதி ஒளிஞ்சி. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இதை கேட்கிறப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம சீமானண்ண ஒரு மேடையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா அடுத்த நாளே ஜாதியே இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல எல்லா ஜாதியும் ஒழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுவும் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு காமெடியாக தான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரே நாளில் ஒரே வார்த்தையில் ஜாதியை ஒழிச்சிட முடியும் அப்படின்னா பெரியார், அயோத்திதாசர், அம்பேத்கர்லாம் வந்து அதை பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா, இல்லை இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது போக இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வேற இருக்கு. நம்ம டைரக்டர் சார் என்ன சொல்றாருன்னா, என் மண்ணை சேர்ந்தவன் தான் மதம் மாதிரி நிற்கிறான், அதை அடுத்த படத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படத்தில் மதத்துக்கு கண்டு பேசுவேன், என் மண்ணை சார்ந்தவன் மதம் மாறி நிற்கிறான், மோகன்ஜி அவர்கள் 2 வருஷம் முன்னாலேயே இதே கதையை வச்சு பயங்கரமா ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிட்டாரு. இதுல அந்த பிரஸ் மீட்ல நிறைய பத்திரிகைக்காரங்க இவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் சட்டுன்னு ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து நீங்க யாரு அப்படின்லாம் அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை பார்த்து, சரி உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கேயே இப்போவே நான் ஒரு எவிடன்ஸ் எடுத்து காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நீங்கள் யார்? நீங்கள் நான் இப்போ காட்டுறேன், இல்லை இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து இப்போவே காட்டிட்டு போகிறேன். சரி, பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்குது, படம் தான் அறவேக்கட்டுத்தனமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த ரிப்போர்ட்டரோட வாய் அடைக்கிற மாதிரி அரசு ஆவணங்கள்ல இருந்தும் வரலாற்று புத்தகங்கள்ல இருந்தும் வரிசையாக டேட்டாவாக கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகிறாருன்னு பார்த்தா அவர் அப்படி எந்த எவிடன்ஸ் சொன்னாருன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. இல்லை இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து இப்போவே காட்டிட்டு போகிறேன். வேற சில ஜாதிகள் பத்தியும் ஆர்கியுமெண்ட் போகும்போது சட்டன் அந்த டைரக்டர் பயங்கரமா கொந்தளிச்சு, எங்களெல்லாம் பார்த்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா ஜாதி இன்னும் ஒழிக்காம இருக்கிற அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்ப நீங்க அரசாங்கத்தை குறை சொல்றீங்களா, அரசாங்கத்தை கேள்வி கிட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட பிரஸ்காரங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு அண்டர் பெல்ட் ஒன்று அடிப்பாரு. பாருங்க, நான் அரசாங்கத்தை குறை சொல்லவே இல்லையே, நான் இப்ப குறை சொன்னேன், நான் எந்த கேள்வியுமே கேட்கலையே அப்படின்னு அந்த பொம்மு பொம்முறாப்புல அரசு கேளு படம் முழுக்க அரசாங்கத்தை நோக்கி நிறைய அறவே கட்டுத்தனமான கேள்விகள் கேட்டுட்டு, ஆனா நான் அரசாங்கத்தை கேள்வி கேட்டுதான் படமே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட தைரியம் இல்லை டைரக்டருக்கு. ஒரு பக்கம் டேரக்டர் இப்படி காமெடி பண்ணிட்டுருக்காருன்னா, இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஹீரோ வேற லெவலில் காமெடி பண்ணிட்டுருக்காரு. அதாவது இயக்குனர் எப்படி ப்ரெஸ் மீட்டில் தன்னை பார்த்து கேள்வி கேட்குறவங்கள நீ யாரு நீ யாருன்னு கேட்குறாரோ, அந்த மாதிரி ஹீரோ சேரன் ட்விட்டரில் தன்னை கேள்வி கேட்குறவங்களாம் நீ யாரு நீ யாருன்னு கேட்டுட்ருக்காரு. அதாவது இவர் இந்த படத்தில் ரிசர்வேஷனுக்கு எதிராகவும் தந்தை பெரியாருக்கு எதிராகவும் பேசின விஷயங்களெல்லாம் கோட் பண்ணி
ட்விட்டரில் இவர் போட்டு புழக்க ஆரம்பிச்ச பின்னால நான் வெறுமனே ஒரு நடிகன், டேரக்டர் சொல்றது தானே பேசி நடிக்க முடியும் அப்படின்னு உருட்டினாரு. சரி, அப்போ இந்த டயலாக்ல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணீங்களா? இப்படித்தான் யார் எந்த வன்மத்தை கக்க சொன்னாலும் நீங்க கக்கிருவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்போ, நீ யாரு, உன் முகத்தை காட்டு அப்படின்லாம் காமெடி பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்ப கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் கதாநாயகன் சேரன் முத்து முத்தா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் கேட்கிற ரிசர்வேஷன் இருக்கு, ரிசர்வேஷன் எவ்வளவு பேர் ரிசர்வேஷனால பயன்பட்டிருக்கோம்? ரிசர்வேஷனால எவ்வளவு பேர் பயன்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ரிசர்வேஷனாலலாம் பெருசாக எந்த பலனும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி படிப்பறிவு இல்லாத பூமரங்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ரிசர்வேஷனால் எவ்வளோ பேர் பயன்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? எத்தனை லட்சம் பேர் பயன்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லட்டுமா? அதாவது கடந்த 30-40 வருஷங்களில் 2-3 தலைமுறை தலைநிமிந்து நின்றுருக்காங்க. அந்த கதையை சொல்லட்டுமா? முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவான கதையை சொல்லட்டுமா? ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக தேவையான மக்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் போய் சேர்ந்துருக்காட்டி, அர்பனைசேஷன் குளோபலைசேஷன் மூலமாக தனியார் வேலைவாய்ப்புகள் பெருகி இருக்காட்டி, இன்னமும் பல லட்சம் பேர், பல கோடி பேர் எங்கேயோ எவனுக்கோ கைகட்டி தலைமுறை தலைமுறையாக நின்றுப்பான். நம்ம சேரன் சார் அவர்களே எடுத்த ஒரு காவியம் ஒன்று இருக்குது, அந்த காவியத்தோட பேர் நான் சொல்ல விரும்பலை. பின்னால் எப்போயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா புளிச்சமாவு சீரீஸில் டீட்டெயில்டாக பேசுவோம். அந்த படத்தில் ஒரு சீனில் ஹீரோவை பார்த்த ஒரு கேரக்டர் ஏண்டா லேட்டுன்னு கேட்கும்போது, ஐயாவுக்கு துணி கொண்டு வர்ற சானா லேட்டு, ஐயாவுக்கு செருப்பு தச்சு கொடுக்குற சக்லியன் லேட்டு அப்படின்னு ஜாதியை வச்சு தொழில் பண்ணுறதை பற்றி சொல்லுவாப்பில். சேரன் சார், ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காட்டி, செருப்பு தைக்கிற ஒரு பையன் இன்னைக்கு வரைக்கும் செருப்பு தான் தச்சிட்டு இருந்திருப்பான். துணியை செலவு பண்ணுற வண்ணாம் பையன் இன்னைக்கு வரைக்கும் வண்ணானா தான் இருந்திருப்பான். நீங்களும் உங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஜாதி எதிர்த்து படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதி பெருமை பேசிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு, மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அந்த அந்தந்த ஜாதிகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரிசர்வேஷனில் அந்த சமூகத்தில் அந்த சலுகையை அனுபவிச்சிடுறாங்களா? அதே தானங்கய்யா நாங்களும் சொல்கிறோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயம் இன்னும் நிறைய மக்களுக்கு சரியாக போய் சேரவே இல்லை. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது எல்லா சமூகத்தையும் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் மற்ற மாநிலங்களை விட ரொம்ப வருஷம் முன்னாலே தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எப்போவோ வந்துருச்சு. இருந்தும் ஒரு சில மக்களுக்கு படிப்பு பற்றின அவேர்னஸும் இல்லை, ரிசர்வேஷன் பற்றின அவேர்னஸும் இல்லை. ஒரு சில சமூகம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இடஒதுக்கீடு பற்றின அந்த விழிப்புணர்வு வரக்கூடிய இந்த சமயத்தில் உங்களை மாதிரி 4 பேர் வந்து இந்த மாதிரி அறவை கெட்டத்தனமாக படம் எடுத்தா இன்னும் அதிகமாக தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சலுகை இல்லை, அது அவங்களுக்கான டிஸ்கவுண்ட்டோ ஆஃபரோ இல்லை, அது அந்த மக்களோட உரிமை. அதான் நீங்களே சொல்கிறீங்களே, ரிசர்வேஷன் முழுசாக மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு. அப்போது அந்த ரிசர்வேஷனை எப்படி மக்கள்கிட்ட முழுசாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பேசணுமா, இல்லை அதான் யாருமே ரிசர்வேஷன் யூஸ் பண்ணலையே அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு மழுமுட்டத்தனமாக கேள்வி கேட்கணுமா? ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்காங்க, ஆனால் அதில் 10 பேர் மட்டும்தான் போலியோ சொட்டு மருந்து போட்டிருக்காங்க. மீதி 90 பேருக்கு போலியோ நோயினா என்னென்னே தெரியலை, சொட்டு மருந்து எதுக்காக போடணும் அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ அந்த மீதி 90 பேருக்கும் போலியோ நோயினா என்னென்னு புரிய வச்சு அவங்களையும் சொட்டு மருந்து எடுத்துக்க வைப்பீங்களா? இல்லை 10 பேர் தான் போட்டிருக்காங்க, மீதி 90 பேருக்கு அந்த போலியோ சொட்டு மருந்தால் யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்களா? அது சரி, இவர்கிட்ட என்னத்த இடஒதுக்கீடு பற்றி பேசுறது? இவர் எடுத்த தேசிய கீதம் படத்திலேயே 30 வருஷம் முன்னாலேயே ரிசர்வேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு டயலாக் வச்சவர் தானே. இனி பள்ளிகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்கப்பட மாட்டாது. ஜாதிகளின் அடிப்படையில் பெரும் வசதிகளை மாற்றி அவர்களுக்கு குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் வசதிகள் வழங்கப்படும். அரசு வேலைகளுக்கு இடஒதுக்கீட்டு முறையில் மாற்றம் செய்யப்பட்டு தகுதி திறமையின் அடிப்படையில் சரியான ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். யோ சாமி வேற, ஏய் கூண்டு போங்கடா. அங்கிள் சேரன் அங்கிள், படிங்க அங்கிள், எத்தனை வயசானாலும் படிக்கலாம், தப்பில்ல. ரிசர்வேஷன்னா என்ன, அதோட தேவை என்ன, ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்ட காரணம் என்ன, ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு மக்கள் ஏன் போராடினாங்க, பல போராட்டங்களில், அதாவது வன்னியர் சங்க ரிசர்வேஷன் போராட்டம் உட்பட பல போராட்டங்களில் மக்கள் இறந்து கூட போயிருக்காங்க. அப்படி மக்கள் போராடி ரிசர்வேஷன் பெற வேண்டிய தேவை என்ன, ரிசர்வேஷன் கொண்டு வந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சமாவது படிங்க. அப்படி ஒரு வேளை படிக்க முடியாது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா, நம்ம சேனல்லே கூட ரிசர்வேஷன் பற்றி, ரிசர்வேஷனோட தேவையை பற்றி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஜாதிய குடிமகன், சாரி தமிழ் குடிமகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி எதிர்ப்பு பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் இன்டைரக்டாக ஜாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஹாஃப் பாயில் படம் இது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த தமிழ் குடிமகன் படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.